ஓகே வணக்கம் மனோர்களே இன்றைக்கி நூல் நூலாசிரியரில் இன்னைக்கு ஒரு மூன்று நூலாசிரியருக்கான ஷார்ட் கட்ஸ் வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம முப்பத்தி ஆறு ஆசிரியருக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து முடிச்சுட்டோம் சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து வரை உள்ளது முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட இன்னும் தான் நமக்கு இருக்குது அதே முடிச்சிட்டோம்னா நம்ம முடிச்சிடலாம் சரி இன்னைக்கான மூன்று ஆசிரியர் யார் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியன் உமா மகேஸ்வரி சா கந்தசாமி இது மூணுமே டென்த்து புக்கில் உள்ளவங்க ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து வினாக்கள் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு அதிவீரராம பாண்டியன் இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா காசிகாண்டம் காண்டம் நருந்தொகை இந்த நருந்தொகையோட இன்னொரு பேர் என்னென்னா வெற்றி வேர்க்கை அப்புடின்னு சொல்லுவாங்க அப்புறம் நைடதம் லிங்க புராணம் வாயு சம்கிதை கூர்ம புராணம் திருக்கருவை அந்தாதி ஓகேங்களா இந்த ஏழு நூல் தான் இவருடையது இந்த ஏழு நூலை எப்படி சார் படிக்கலாம் இதுக்கான ஷார்ட் கட் என்ன சார் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற ஷார்ட்கட்டை கட்டை நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒருபோதும் மறக்காது ஓகேங்களா என்ன சார் ஷார்ட் கட் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க அதிவீர ராம என்ன செய்கிறாருனா காசிக்கு போறாரு காசிக்கு போயிட்டு ஒரு நல்ல தொகை தொகை என்ன பண்ணணும் சொல்ல ஒரு நல்ல தொகைக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா நெய்யை வாங்கிட்டு லிங்கத்து மேலே ஊற்றுறாரு லிங்கத்து மேலே ஊற்றிக்கிட்டு கீதை பாடிக்கிட்டு புராணம் பாடிக்கிட்டு அந்த கருவறையை வந்து சுற்றி வர்றாரு இதுதான் ஷார்ட்கட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அதிவீரராம பாண்டியன் வந்து காசிக்கு போறாரு போயிட்டு ஒரு நல்ல தொகைக்கு நெய்யை வாங்குறாரு அந்த நெய்யை வந்து லிங்கத்து மேலே ஊற்றுறாரு அதன் பிறகு கீதை இருக்கு இல்லையா பகவத் கீதையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா கீதை புராணம் சொல்கிறோம் இல்லையா ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி புராணம்லாம் பாடிக்கிட்டு கருவா கல்லூரையை சுற்றிட்டு வராரு இதுதான் ஷார்ட்கட் என்ன சார் சொல்கிறீங்க இதுக்கும் நூலுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா நான் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்க அதிவீரராம பாண்டியன்னா ஆசிரியர் பேர் அதிவீரராம பாண்டியன் ஓகேங்களா காசி அப்படின்னா காசி காண்டம் முதல் நூல் ஆயிடுச்சுங்களா ஒரு நல்ல தொகைக்குன்னு சொன்னேன் இல்லையா தொகை அப்படின்னா நருந்தொகை ரெண்டாவது நூல் ஆயிடுச்சுங்களா நெய் வாங்கின்னு சொன்னேன் இல்லையா நெய்னா நை நெய்டதம் நெய்டதம் ஒரே மாதிரி இருக்குங்களே உச்சரிப்பு வருது இல்லையா நைனா நெய்டதம் ஓகேங்களா லிங்கம் மேலே ஊற்றினா லிங்க புராணம் கீதையை பாடிக்கிட்டனா வாயு சங்கிதை புராணம் பாடிக்கிட்டேன்னா கூர்ம புராணம் கருவறையை சுற்றி வந்தாருன்னா திருக்கருவை ஓகேங்களா கருவை கருவறை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு திருக்கருவை அந்தாதி அப்போ அழகாக நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா படிச்சிடலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதே மாதிரி எழுதணும் அதிபீரராம பாண்டியன் இவருடைய நூல் அதுக்கான ஷார்ட்கட்டு அப்போ இப்படி எழுதி வச்சு படிச்சுக்கினா உங்களுக்கு இவருடைய நூல்கள் ஒருபோதும் உங்களுக்கு மறக்காது ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உமா மகேஸ்வரி இவங்களுடைய நூல்கள் பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையாக நீங்கள் படிச்சிடலாம் மூன்று நூல்கள் கொடுத்துருக்காங்க நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கருப்பாவே இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு ரொம்ப எளிமையான ஷார்ட் தான் உமா டீச்சர் சொன்னாங்க நட்சத்திரங்களை வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு இதை நீங்கள் மனப்பாடம் மாட்டாலும் உங்களுக்கு இது மறக்காது உமா டீச்சர் சொன்னாங்க நட்சத்திரங்களை வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது உமா டீச்சர் அப்படிங்கிறது உமா மகேஸ்வரி நட்சத்திரங்களே அப்படின்னா நட்சத்திரங்களின் நடுவே வெறும் கண்ணாலே அப்படின்னா வெறும் பொழுது கண்ணால்னு சொல்லியிருக்கோம் அப்போ கருப்பார்வை ஓகேங்களா பார் பார் கண் இது ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க கருப்பாவை அப்போ உமா டீச்சர் சொன்னாங்க நட்சத்திரங்களை வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இது நீங்கள் ஞாபகப்படுத்திடலாம் ஓகே இப்போ அடுத்து சா கந்தசாமி சா கந்தசாமி வந்து அவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவருக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க அதில் இதில் வந்து இந்த தக்கையின் மீது நான்கு கண்கள் ஓகேங்களா இது வந்து ஒரு சிறுகதை விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினத்திற்காக இவர் சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்கிறாரு அப்போ கீழ்கண்ட எந்த நூலுக்காக சா கந்தசாமி சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காருன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நூலை தான் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ இவருடையது இதில் புதினம் நூல்கள் எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தோட ஆசிரியருமே சா கந்தசாமி தான் ஸோ இதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மொத்தம் ஆறுதும் இருக்குது சூரிய வம்சம் சாந்தகுமாரி தக்கையின் மீது நான்கு கண்கள் சாயவனம் தொலைந்து போனவர்கள் மற்றும் விசாரணை கமிஷன் இந்த ஆறுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் என்னன்னா ரொம்ப ஈஸியான ஷார்ட் கட் அது எதுவும் கிடையாது சூர்யா சாந்தகுமாரி அப்படிங்கிற ஒரு தம்பதி இருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தங்கி நாலு பேரோட காட்டில் வனத்தில் இருக்கக்கூடிய அந்த வனத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா சாமி கும்பிட போகிறாங்க போகிற வழியில் என்ன அவங்க என்ன தொலைஞ்சு போயிடுறாங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஷார்ட்கட் தான் நீங்களே சொல்லி பாருங்கள் சூர்யா சாந்தகுமாரிங்கிற தம்பதி ப்ளஸ் அவங்களோட தங்கை ஒரு நாலு பேர் ஓகேங்களா சூர்யா அவங்களோட மனைவி பேர் சாந்தகுமாரி அவங்க தங்கை வந்து ஒரு நாலு பேர் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வனத்துக்கு வனன்னா காட்டுக்கு வந்து சாமி கும்பிட போகிறாங்க போகிற வழியில் அவங்க எல்லாரும் தொலைஞ்சு போயிடுறாங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க இதுதான் ஷார்ட்கட்டு என்ன சார் சொல்கிறீங்க எங்களுக்கு புரியலை அப்படின்னா அப்படின்னா சூர்யா அப்படின்னா சூரிய வம்சம் ஓகேங்களா சாந்தகுமாரினா சாந்தகுமாரி தான் ரெண்டுமே வந்துருச்சுங்களா ஓகே இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வனம் அப்படின்னு இல்லையா இந்த இடத்துல சரி தக்கை தங்கை நாலு பேர்னு சொன்னோம் இல்லையா அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தக்கையின் மீது நான்கு கண்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா தக்கை தங்கை அப்படிங்க தங்கை நாலு பேரை தக்கையின் மீது நான்கு கண்கள் உச்சரிப்பில் ஒரே மாதிரி வருது இல்லையா வனம் அப்படின்னா சாயவனம் வனத்துக்கு தானே சாமி கும்பிட போகிறாங்கன்னு சொல்லி வனம்னா சாயவனம் அப்போ சாமி கும்பிட நேரத்துக்கு சாமி அப்படிங்கிறது நீங்கள் ஆசிரியர் பேராண்டால் கந்த சாமி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னால் ஷார்ட்கட் சொல்லும்போது உங்களுக்கு குழம்பே கூடாது இல்லையா சா கந்த சாமி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் தொலைந்து போனவர்கள் அப்படிங்கிறது தொலைந்து போனவர்கள் தான் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ விசாரணை கமிஷன் இப்போ இந்த ஆறுமே நீங்கள் என்ன செய்யலாம்னா ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் எழுதும்போதே நான் எப்பவும் சொல்கிறத அவரோட ஆசிரியர் பேர் எழுதி நூல் எழுதி அந்த ஷார்ட்கட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போது இது என்ன செய்யுதுன்னால் மறக்காது ஸோ நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் ஒரு ஒருபோதும் உங்களுக்கு மறக்க அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள் எப்போவுமே இந்த அதிவீர ராம சொன்னாலே உங்களுக்கு அந்த ஷார்ட் வந்து மைண்டுக்கு வரணும் உமா மகேஸ்வரின்னு சொன்னாலே ஷார்ட் கட் மைண்டுக்கு வரணும் சா கந்தசாமின்னு சொன்னாலே ஷார்ட்கட் மைண்டுக்கு வரணும் அப்போ நீங்கள் நூல்களை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் ஞாபகப்படுத்திடலாம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கான ஷார்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட் கட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட பேட்ச்சில் இருக்குது அந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த டெலிகிராம் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ